தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவர் பிரஃபுல் பட்டேல் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அடுத்த தலைவர் யார் என்ற கேள்வி எழுந்தபோது தனது மகள் சுப்ரியா சுலே மற்றும் மூத்த தலைவர் பிரஃபுல் பட்டேல் ஆகியோரை செயல் தலைவர்களாக சரத்பவார் நியமித்தார். இந்த நிலையில் அஜித் பவார் பதவியேற்பு நிகழ்ச்சியில் சரத்பவாருக்கு நெருக்கமானவராக கருதப்படும் பிரஃபுல் பட்டேலும் கலந்து கொண்டார். அஜித் பவார் தரப்புக்கு அவர் ஆதரவு தெரிவித்துள்ளதை அடுத்து மத்திய அமைச்சரவையில் பிரஃபுல் பட்டேல் இடம்பெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்க்கட்சிகள் தரும் பொய்யான உத்தரவாதங்களை நம்பாதீர்கள் என கூறிய பிரதமர் மோடி, ஏழை மக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்க தாங்கள் உத்தரவாதம் அளிப்பதாக தெரிவித்துள்ளார். காப்பீட்டு அட்டை மாதிரியை தூக்கி பிடித்தபடி பேசிய அவர், நாட்டில் இதற்கு முன்பு யாரும் செய்திராத இந்த திட்டம் மோடியும் பாஜகவும் அளிக்கும் உத்தரவாதம் என கூறினார். அதே சமயம் வாரிசு அரசியலை மையமாக கொண்ட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தங்கள் குடும்ப நலன்களுக்காக பொய்யான வாக்குறுதிகள் உத்தரவாதங்களை அளிப்பார்கள் எனவும் தெரிவித்தார். முன்னதாக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியிருக்கும் மத்திய பிரதேசத்தின் ஷாதோல் மாவட்டத்தில் 1 கோடி பேருக்கு காப்பீட்டு அட்டை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார்.